ஹாய் வியூவர்ஸ், மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு யஷ்வந்த் சின்ஹா இன்று பதவி விலகினார். இதனால் பாஜகவிற்கு மேலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. யஷ்வந்த் சின்ஹா கடந்த பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மத்திய நிதி அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் யஷ்வந்த் சின்ஹா பதவி வகித்தார். ஆனால் இன்று அவர் திடீரென்று பாஜகவில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்தார். கட்சியில் இருந்து விலகியது குறித்து அவரிடம் கேள்வி கேட்டபோது அதற்கு அவர், சமீப காலமாக பாஜக நிர்வாகிகளின் நடவடிக்கை சரியில்லை என்றும், மக்களுக்கு எதிராக பல வன்முறைகளையும் பாலியல் கொடுமைகளையும் பாஜக நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் என்றும், தற்போது ஒரு மோசமான சூழல் இந்தியாவில் நிலவி வருவதாகவும் கூறினார். மேலும் உலகம் முழுவதும் பாஜக கட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டங்களையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகிறார்கள் என்றும் கூறினார். இனி ஒருபோதும் பாஜகவுடன் எந்த ஒரு உறவும் தான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் யஷ்வந்த் சின்ஹா திட்டவட்டமாக கூறினார். மேலும் அரசியலில் இருந்து தான் முழுவதுமாக ஓய்வும் பெறப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். யஷ்வந்த் சின்ஹாவின் இந்த முடிவால் பாஜக கட்சிக்கு பலத்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.